ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா, ரசம் தான். அதுக்கு தேவையான பொருட்கள் மஞ்சள், ஜீரகம், மிளகுத்தூள், உப்பு, புளி, தக்காளி, மல்லி இலை, மலை வெள்ளைப்பூடு, தாளிக்கிற ஐட்டம்ஸ், கழுகு, பெருங்காய்த்தூள், காஞ்ச மிளகா, கருகாப்பித்திலை. இப்போ வாங்க செய்யலாம். மிக்சி ஜாரில் தக்காளியை வெட்டி போட்டுக்கோங்க. அப்புறம் புளியும் சேர்த்துக்கோங்க. புளி, உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் அரைச்சிக்கோங்க. லைட்டாக இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அரைச்ச தக்காளியை சேர்த்துக்கோங்க. மஞ்சளையும் சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு ரசம் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தாளிக்கணும். அதுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. வெள்ளை கூட தட்டி எடுத்துக்கோங்க. கடுகு, கருகாப்பிலையும் சேர்த்துக்கோங்க. வர மிளகாயையும் சேர்த்துக்கோங்க. தட்டி வச்ச வெள்ளைப்பூடியும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வணக்கிக்கோங்க. ஜீரகம் மிளகுத்தூளை சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூளை சேர்த்துக்கோங்க. நம்ம செஞ்ச வச்சதை இதில் ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி நொரை கட்டினவனே மல்லித்தரை சேர்த்து ஆஃப்ரிக்கோங்க. ரெண்டு நிமிஷத்தில் நம்ம ரசம் ரெடி.